தாலிபான்களுடைய முதல் ரூல், அதை அந்த காலத்தில் பார்த்தவங்களுக்கு தெரியும், பௌமியன் புத்தா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தர் சிலை இருந்துச்சு, அதை வந்து பீரங்க வச்சு உடைச்சாங்க. ஒரு தீவிரவாத அமைப்பு எப்படி செயல்படும் அது ஒன்று, ஒரு அரசு எப்படி செயல்படும் அது ஒன்று. இப்போ நீங்கள் ரெண்டாவது வெர்ஷன் பார்க்கறது தாலிபான்களை பார்க்கறது, இப்போ ஒரு அரசு அவங்க இயக்கிட்டு இருக்காங்க, இப்போ நல்லா இயங்கிட்டு இருக்காங்க, நல்லா இயங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா தாலிபான்களில் புது தலைமுறை தலைவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்க மாடரேட்ஸாக இருக்கிறாங்க, அவங்க அடுத்த கண்ட்ரி திரும்ப டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பழமைவாதிகளும் அங்கே இருக்கிறாங்க. ஸோ ஒரேடியாக நீங்கள் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இருக்கக்கூடிய மக்களை மதத்தை வச்சு சேர்க்குறாங்க, அவங்க அப்படி தான் வாழ்ந்துருக்காங்க, அவங்களோட எவல்யூஷன் வந்து அந்தளவுக்கு தான் இருந்திருக்கு, அவங்க அப்படி தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஜனநாயகம், எல்லா நாடுகளுக்கும் ஜனநாயகம் அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவோம். இன்றைக்கி அரசில் தாலிபான்கள் அரசில் இருக்கக்கூடிய 6 பிரதமர் உட்பட 7 முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே இந்தியாவுடைய ராணுவ பயிற்சியை பெற்றவங்க, இது நிறைய பேருக்கு தெரியாது. உலகத்திலேயே அவங்க அதிகமாக வெறுக்கிறது அப்படின்றது முதல்ல அமெரிக்கர்களை, ரெண்டாவது பாகிஸ்தானியர்கள். உலகத்திலேயே அவங்க அதிகமாக நம்புறது, உலகத்திலே அதிகமாக வந்து ஒரு மதிப்பு கொடுக்கறது அப்படின்னா இந்தியா. ஹமாஸ் பாலஸ்தீனர்கள் ரெண்டும் ஒன்றும் கிடையாது. ஹமாஸும் அங்கே இருக்கு, ஹமாஸ் மாதிரி 12 அமைப்புகள் இருக்கு, இது நிறைய பேருக்கு தெரியாது. ஹமாஸ்ன்றது வெளியில் தெரியுதுனால ஐ சப்போர்ட் ஹமாஸ்ன்னு பேசிட்டு இருக்காங்க. ஹமாஸ் அந்த நாட்டோடைய ஒரு பகுதி தான். இஸ்ரேலுடைய அத்துமீறல்கள் அதிகமாகுது, நீ இந்த போரை நிறுத்துங்க, இது சரியான முறை கிடையாதுன்னு சொல்றதும் இந்தியா தான். பாலஸ்தீனர்களுக்கு அங்க வாழ்வுரிமை இருக்கு, நீங்க போய் பாலஸ்தீன்ல ஆளக்கூடாது, அவங்கள வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது, அவங்களுக்குன்னு தனி நாடு இருக்குது, அவங்களுடைய ஜனநாயக முறைப்படி அங்கே ஒரு அரசு இயங்கணும், அந்த அரசை நீங்கள் சுதந்திரமாக இயங்க விடணும்னு சொல்கிறதும் இந்தியா. 2 உலகப் போருக்கு அப்புறம் யார் எப்படி செட்டில் ஆனவங்களோ அதான் பாடு. அதில் நிறைய இடத்துல இருக்குது பிரச்சனைகள் இருக்குது, இது எல்லாமே பிரிட்டிஷ் உருவாக்கின பிரச்சனைகள் தான். சீனாவுடைய அடி வைத்து பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே இந்தியா, ஆசியான் நாடுகள்னு சொல்லக்கூடிய அந்த நாடுகளுக்கு தனிப்பட்ட உறவை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கு. அதோட ஒரு பகுதி தான் வந்து இந்தியாவோட வியட்நாம் ஒரே இது. அந்த 300 மில்லியன் டாலர் அப்படின்றது இன்னும் ஒரு 3-4 மாத காலத்துக்குள்ள அந்த அறிக்கை வரும். பிரம்மாஸ் ரக ஏவுகணையாவோ இல்லை ஒரு போர்க்கப்பலோ நம்ம கொடுப்போம். மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி, அது இல்லாமல் இந்தியா இருக்க முடியாது. ஆஸ் அ கண்ட்ரியா, நாடா நம்ம வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கலாம். அடுத்த வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது, நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் போயிட்டு இருக்கோம். இளைய பாரதம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு பாலிடிக்ஸை தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க சாதாரணமாக பேசிடலாம், அதே மாதிரி நேஷனல் லெவல் பாலிடிக்ஸை ஓரளவுக்கு பேசுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இன்டர்நேஷ்னல் லெவல் பாலிடிக்ஸை தமிழ்நாட்டிலிருந்து பேசுகிறது ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் பீப்புள் தான் பேசுவாங்க. அந்த ரேரஸ்ட் ஆஃப் ரேர் ஜெம் இன்னைக்கு நம்ம எல்லோட இறஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம மேஜர் மதன் சார் தான். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் ரொம்ப நன்றி சார், அதாவது இளைய பாரதத்துக்கு முதல் முதல்ல இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. இன்னும் நம்ம நேர்காணல் நிறையா தொடர்ந்து நடைபெறணும்னு விரும்புகிறோம். கண்டிப்பாக இளைய பாரதம் இது என்னோடய பர்சனல் ரீசன்ஸ்னால கொஞ்சம் லாஸ்ட் 2 வீக்ஸ் கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு, பட் நம்மளோட நேர்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே சார். ஆரம்பத்தில் வந்து ஆப்கானிஸ்தான் தாலிபான் வந்து ஃபுல்லாக இப்படியே அட்டாக் பண்ணி எப்படியாவது பிடிக்கன்னு நினச்சி பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டாங்க, ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், பெண்கள் வெளியே போகக்கூடாது, பர்தா போட்டு போகணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான்லேருந்து எந்த ஒரு பெரிய நியூஸுமே வெளியே வராது, காரணம் என்ன சார் அது? இல்லை, அவங்க தாலிபான்களுடைய முதல் ரூல், அதை அந்த காலத்தில் பார்த்தவங்களுக்கு தெரியும், பௌமியன் புத்தா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு புத்தர் சிலை இருந்துச்சு, அதை வந்து பீரங்க வச்சு உடைச்சாங்க. இந்தியா போன்ற பல நாடுகள், சைனா போன்ற நாடுகள் அங்கே காசு கொடுத்துட்றோம் உங்களுக்கு உடைக்காதீங்கன்னு சொல்லும்போது கூட அதை மீறி உரு வழிபாடு கூடாது, சிலை வழிபாடு கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து உடைச்சாங்க. இன்றைக்கி அவங்க ஆட்சி செய்கிறாங்க, தங்களை ஒரு அரசாங்கமாக உருவாக்கிக்கிட்டாங்க. ஒரு அரசு எப்படி செய்யணும், ஒரு தீவிரவாத அமைப்பு எப்படி செயல்படும் அது ஒன்று, ஒரு அரசு எப்படி செயல்படும் அது ஒன்று. இப்போ நீங்கள் ரெண்டாவது வெர்ஷன் பார்க்கறது தாலிபான்களை பார்க்கறது, இப்போது ஒரு அரசு அவங்க இயக்கிட்டு இருக்காங்க, இப்போ நல்லா இயங்கிட்டு இருக்காங்க, நல்லா இயங்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம வந்து நம்ம நாட்டை கம்பேர் பண்ணி பெண்கள் உரிமை, ஷரியா சட்டங்கள், இதுனா ஷரியாவுடைய பல வெர்ஷன்ஸ் இருக்குது. அதை 14வது நூற்றாண்டில் ஷரியா வந்து டோட்டலாக வேறு, பெண்கள் வெளியிலே வர முடியாது தனியாக. இப்போ அவங்க சில கட்டுப்பாடுகளை விதித்தாங்க, ஏன்னா தாலிபான்களில் புது தலைமுறை தலைவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க, அவங்க மாடரேட்ஸாக இருக்கிறாங்க, அவங்க அடுத்த கண்ட்ரி திரும்ப டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அந்த பழமைவாதிகளும் அங்கே இருக்கிறாங்க. ஸோ ஒரேடியாக நீங்கள் அதை இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ இருக்கக்கூடிய மக்களை மதத்தை வச்சு சேர்க்குறாங்க. இப்போது உங்களையும் என்னையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம் அப்படின்றது இது நம்மளுடைய ஜனநாயகம்.
அதில் ஒரு ஜுடிஷியரி இருக்குது. நீங்கள் ஏதாவது தப்பு செஞ்சீங்கன்னா உங்கள் தண்டிக்கிறதுக்கு காவல்துறை இருக்குது, இப்போ தண்டிக்கிறதுக்கு கோர்ட் இருக்குது, ஒரு இது இருக்குது. பட் நீங்கள் இது இல்லாமல் ஒரு சொசைட்டி எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? அப்போ மத ரீதியான சட்டங்களை தான் அவங்க கொண்டு வராங்க. நீ இதை செஞ்சால் கையை, நீ திருடினீங்கன்னா கையை வெட்டுவோம், இந்த மாதிரியான சட்டங்கள்லாம் அங்கே இருக்குது. இப்போ அவங்களுக்கு நம்மளோட கம்பேர் பண்ணி அவங்க மோசம் நம்ம சொல்கிறது தப்பு. அவங்க அப்படி தான் வாழ்ந்திருக்காங்க, அவங்களோட எவல்யூஷன் வந்து அந்தளவுக்கு தான் இருந்திருக்கு, அவங்க அப்படி தான் இருந்திருக்காங்க. அவங்களுக்கு ஜனநாயகம், எல்லா நாடுகளுக்கும் ஜனநாயகம் அவசியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் இல்லைன்னு சொல்லுவேன். அவங்க கண்ட்ரோல் வச்சுட்ருக்காங்க. ஆனால் உலகத்துக்குன்னு சில சட்டங்கள் இருக்குது, பெண்கள் மதிக்கப்படணும், குழந்தைகளோட இது இருக்குது, கல்வி இருக்குது, பெண்களுக்கு சம உரிமை, இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பேசுகிறாங்க. இந்தியா பேசுது, பல நாடுகள் பேசி கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இப்போவுமே அவங்க அந்த இனிஷியலாக போட்ட ரெஸ்ட்ரிக்ஷனுக்கு இப்போ நிறைய ரிலாக்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா பெண்களை நீங்கள் வந்து வேலைக்கு போகக்கூடாதுன்னு எடுத்து வெளியே வச்சிட்டிங்கன்னா அப்போ உங்கள் நாடு எப்படி வளர்ச்சியோட போகும்? 50% பெண்கள் இருக்கிறாங்க, அப்போ அவங்கள வேலையே செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் ஒதுக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ நாடோட ப்ரொடக்டிவிட்டி என்னவும் பாதியாக குறைஞ்சி போயிருது. ஸோ இப்போது அந்த மாற்றத்துக்கு அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க தங்களுடைய ஒரு நிலையான ஆட்சி, இது ஒரு தீவிரவாத இயக்கமாக பார்க்கப்படாமல் ஒரு அரசா, ஒரு இஸ்லாமிய அரசா பார்க்கப்படணும் அப்படின்ற அந்த இதுக்கு எல்லா நாடுகள்கிட்டையும் பேசி அதை நோக்கி அவங்க பயணிச்சிட்ருக்காங்க. சில கடுமையான இதையுமே நடவடிக்கைகளும் எடுத்திருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓபிஎம் அதிகமாக விளையக்கூடிய நாடு வந்து அதுதான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. நிறைய தீவிரவாத அமைப்புகளை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கிறாங்க. பல விஷயங்களை வந்து மாறிக்கிட்டு இருக்கு. ஆப்கானிஸ்தான் போனவங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டாவது, அது நம்ம பார்க்கறது நாடே ஒரு தீவிரவாத நாடு அப்படின்னு தான் பார்க்குறோம், அப்படி கிடையாது. அது ஒரு ஒரு இதில் மாட்டிக்கிட்ட நாடு, படையெடுப்புக்காகவே இதுக்குள்ளே அதிகமான படையெடுப்பு சந்தித்த நாடு அதுதான். யாருமே ஜெயிக்க முடியாத நாடு அதுதான். நம்மளுடைய சீக்கியர்கள் மட்டும்தான் ஒரு முறை போய் ஜெயிச்சிருக்காங்க, அதுக்கு முன்னாடி ஜெயித்ததுன்னா வரலாறே கிடையாது. இன்றைக்கி அவங்க வளர்ச்சி பாதையில் எப்படி நாட்டை உருவாக்கணும் அப்படின்றது போயிட்டுருக்காங்க. இதே தாலிபான்கள் அந்த August 15 அன்னைக்கு கண்ட்ரோல் எடுக்கும் பொழுது ஒரு டிவி டிபேட்டில் சொன்னாங்க, நம்ம $3.8 billion நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம், 40,000 crore நமக்கு வந்து வேஸ்ட்டாக போச்சு, மோதி போய் அங்கே டேம் கட்டிக்கிட்டாரு, சல்மான் டேம் கட்டிக்கிட்டாரு, எல்லாமே உடைக்க போகிறாங்கன்னு. நான் அன்றைக்கி உறுதியாக சொன்னால் உடைக்க மாட்டாங்க. தண்ணீர் தருது அவங்களுக்கு, கிட்டத்தட்ட 35,000 hectare விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்கு, அங்கே மக்கள் இது பண்ணுறாங்க. இன்றைக்கி அந்த டேம் அவங்க டூரிஸ்ட் ஸ்பாட்டாக டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த பார்லிமெண்ட் நம்ம கட்டி கொடுத்தது தான், அங்கே உட்காந்து தான் அவங்க வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இன்றைக்கி அரசில் தாலிபான்கள் அரசில் இருக்கக்கூடிய 6 பிரதமர் உட்பட 7 முக்கியமான அமைச்சர்கள் எல்லாருமே இந்தியாவுடைய இராணுவ பயிற்சியை பெற்றவங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது. அதனால ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஸ் வந்து நம்ம கிட்ட அவங்களுக்கு வந்து எப்பயுமே இருக்குது. உலகத்திலேயே அவங்க அதிகமாக வெறுக்கிறது அப்படின்றது முதல்ல அமெரிக்கர்களை, ரெண்டாவது பாகிஸ்தானியர்கள். உலகத்திலேயே அவங்க அதிகமாக நம்புறது, உலகத்திலே அதிகமாக வந்து ஒரு மதிப்பு கொடுக்கறது அப்படின்னா இந்தியா. 87% ஆப்கான் மக்கள் அவங்க அரசுலேருந்து கீழே வரைக்கும் இந்தியர்களை வந்து அவ்வளோ நம்புகிறாங்க, அவ்வளோ இது பண்ணுறாங்க, உண்மையான நம்புறாங்க. நம்மளுடைய வெளியுறவுத்துறையோட நம்ம வெளியுறவு கொள்கையோடைய இதுதான் சார். அடுத்தது பார்த்தோம்னா நம்ம ஹமாஸ் லீடர் ஓகேங்களா, இஸ்ரேல் அவர்கள் வந்து அவர் போட்டு தள்ளியாச்சு, அதை வந்து இந்தியர்கள் எடுத்து கொண்டாடுறதுக்கு காரணம் என்ன? அதாவது இது வேர்ல்டு இப்போ போல்ரைஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எம்மதமும் சம்மதம் அப்படின்னு நம்ம சொன்னாலும், வார்த்தை அளவுக்கு நம்ம சொன்னாலும், உலகம் முழுக்க இன்றைக்கி வந்து போல்ரைஸ் ஆகிட்டே போகிறாங்க எல்லாருக்குமே. இந்த குறிப்பாக சமூக ஊடகங்கள் வந்த காலத்திலிருந்து இந்த கடந்த ஒரு 10 வருடங்களில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நீங்கள் வந்து ஒரு சார்பு நிலையில் தான் இருக்கீங்க, நீங்கள் அந்த சார்பில் தான் இருப்பீங்க. உங்களுடைய பொலிட்டிக்கல் ஐடியா, பொலிட்டிக்கலாகவும் சரி, ரிலீஜியஸாகவும் சரி, ஐடியாலஜிக்கலாகவும் சரி, உங்களோட சித்தாந்தம் மூணுமே ஒரு மனுஷனை வந்து உருவாக்கிருச்சு. இப்போ அவன் ஏதாவது ஒரு சித்தாந்தத்தில் தான் இருப்பான். இப்போது இந்த இடத்துல தீவிரவாதத்துக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க அப்படின்ற சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவங்க, அந்த சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இதை வந்து கொண்டாடுறாங்க. ஒரு ரிலீஃப் இருக்குது, ஏன்னா ஒரு தீவிரவாத இதுவாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா கேரளாவில் இதுக்கு எதிராக ப்ரொட்டஸ்ட்டும் பண்ணுறாங்க. ரெண்டுமே நம்ம நாட்டில் தான் நடக்குது. பட் நம்ம பார்க்க வேண்டிய பார்வை என்னன்னா, இது நமக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனைக்கும், அதில் அவர் இஸ்மாயில் ஹனியா கொல்லப்பட்டதுக்கும் நம்ம பெருசாக கொண்டாடுறதுலாம் அர்த்தம் கிடையாது, இல்லை அவர் எதிராக போராடுறதுக்கு, கொல்லப்பட்டதுக்கு எதிராக போராடுறதுக்கும் அர்த்தம் கிடையாது. நாம் எங்கேயுமே அங்கே லிங்க்டு கிடையாது. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு எதிராக பல நாடுகள் பல குரல்களை உயர்த்திக்கிட்டு இருக்கு. இஸ்ரேலுக்கு ஆதரவாக நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு அப்படின்றது 70% வச்சுக்கோங்க, இஸ்ரேலுக்கு ஆதரவு அப்படின்றது 30% வச்சுக்கோங்க. நம்ம எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம்.
நம்ம நாட்டுடைய பாலிசியை நீங்கள் தெளிவாக பாருங்கள். அந்த அக்டோபர் 7 அட்டாக் நடக்கும்போது பாரத பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ட்வீட் ஒன்று போடுறார், ஆக்ட் ஆஃப் டெரரிசம், இது ஒரு தீவிரவாத செயல், இதை நாங்கள் கண்டிக்கிறோம், இந்த நேரத்தில் இந்த துயரத்தை சந்தித்த இஸ்ரேல் மக்கள் கூட நாங்கள் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட் போடுறாரு. ஆனால் 2 நாள் கழித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வெளியுறவுத்துறையில் நீங்கள் இஸ்ரேலுக்கு ஆதரவா அப்படின்னு கிளாரிஃபிகேஷன் கேட்கும்போது கிடையாது, இஸ்ரேல் பாலஸ்தீன் 2 நாட்டு கொள்கையை நாங்கள் ஆதரிக்கிறோம், பாலஸ்தீனை தான் அங்கீகரிக்கிறோம், பாலஸ்தீனை யார் முதல்ல அங்கீகரிச்சது, இந்தியா தான் அங்கீகரிச்சது. பாலஸ்தீனுக்கு அந்த காலத்துலேருந்து யாசர் அரஃபத் அவருடைய காலத்துலேருந்து இன்னி வரைக்கும் 3.5 மில்லியன் டாலர் நிதியை வந்து நம்ம ஒதுக்கிட்டு இருக்கோம் ஒரு ஒரு வருடமும். இது கிட்டத்தட்ட இப்போ 5.5 பில்லியன் டாலராக போயிட்டுருக்கு. 2 நாடுகள் எக்ஸிஸ்ட் ஆகணும், இது இஸ்ரேல் மொத்தமாகவும் அழிக்கக்கூடாது, இஸ்ரேலியர்களும் அங்கே இருக்கணும், பாலஸ்தீனர்களும் அங்கே இருக்கணும், 2 பேரும் தனித்தனி நாடாக இருங்க, சண்டை போட்டுக்காதீங்க, இதுதான் இந்தியாவோட நிலை. ஆனால் ஹமாஸுக்கு ஆதரவாக இந்தியா இன்றைக்கும் பேச முடாது, கூடாது, முடியவும் கூடாது. அது ஏன் முடியாது, கூடவும் கூடாது அப்படின்னா, ஹமாஸ் ஒரு லிஸ்டட் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன். இப்போது நீங்கள் ஏதோ ஒரு காரணத்துக்காக ஹமாஸ் பாலஸ்தீனர்கள் 2 ஒன்றும் கிடையாது, ஹமாஸும் அங்கே இருக்குது, ஹமாஸ் மாதிரி 12 அமைப்புகள் இருக்குது, இது நிறைய பேர் தெரியாது, ஹமாஸ்ன்றது வெளியில் தெரியுதுனால ஐ சப்போர்ட் ஹமாஸ்ன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஹமாஸ் அந்த நாட்டோடைய ஒரு பகுதி தான், ஒரு பொலிட்டிக்கல் விங், ஒரு ஆர்ம்டு விங் இருக்குது, பாலஸ்தீன் அத்தாரிட்டி இருக்காங்க, இது மாதிரி உங்களுக்கு 12 அமைப்புகள் இருக்குது, அவங்க எல்லாம் ஒருத்தரத்தில் ஒரு சித்தாந்தத்தில் இருக்கிறாங்க. இஸ்ரேலே இருக்கக்கூடாது அப்படின்றது, யூதர்களே இருக்கக்கூடாதுன்றது பாலஸ்தீன் ஹமாஸோட சித்தாந்தம், அது எப்படி எந்த நாடு ஒத்துக்க முடியும்? நீங்கள் வரலாற்றுக்கு பின்னாடி போங்க, நாங்கள் தான் இருந்தோம், அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போங்க, அது யூதர்கள் கையில் தான் இருந்துச்சு, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி போங்க கிறிஸ்தவர்கள் கையில் இருந்துச்சு, அதுக்கும் கொஞ்சம் முன்னாடி போங்க இஸ்லாமியர்கள் கையில் இருந்துச்சு, மாறி மாறி படையெடுப்பு நடந்துட்டு தான் இருந்துச்சு, யாருமே அதை வந்து எந்தன்னு உறுதிக்கிட்டு நீங்கள் சொந்தம் கொண்டாட முடியாது. அப்போது இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை 21ஆம் நூற்றாண்டில் எல்லாரும் எக்ஸிஸ்ட் ஆகணும், அப்போ அதுதான் வந்து ஒரு சரியான இதுவாக இருக்கும், அதுதான் இந்தியா அந்த முடிவு எடுத்திருக்கிறாங்க. ஹமாஸ்க்கு ஏன் சப்போர்ட் பண்ணல அப்படின்னா, ஹமாஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னா நாளைக்கு மும்பை மேலே தாக்குதல் நடத்தி 216 மக்களை வந்து நம்ம மக்களை குருவி சுடுற மாதிரி சுட்டு கொண்டே பாகிஸ்தானை சேர்ந்த லஷ்கர் இ தொய்பாவுக்கு அவங்க ஆதரவு கொடுக்கலாம்ல, உங்களுக்கு அவன் தீவிரவாதி அவனுக்கு அவன் போராளின்னு சொல்லலாம்ல, இப்போ இதுக்கு முடிவே கிடையாது. ஸோ இது அமெரிக்கா பலகாலம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, அவங்களுக்கு எதிராக இருக்கவங்க தீவிரவாதிகள், அவங்களுக்கு எதிரியோட எதிராக இருக்கவங்களுக்கு வந்து அவங்க வந்து போராளிகள், இந்த மாதிரியான நிலையை எடுத்துகிட்டு இருந்தாங்க. என்னைக்கு அந்த இரட்டை கோபுர தாக்குதல் நடந்துச்சோ டெரரிசம்க்கு ஒரே ஒரு டெஃபினேஷன் தான், அதை நீங்கள் வந்து ஆதரிக்கவே முடியாது. இதனால அவன் தீவிரவாதியானா, நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, இன்றைக்கி ஒரு ஒரு கொலை குற்றவாளியும் ஒரு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் சொல்லுவோம், நான் குடிச்சிருந்தேன், கோபத்தில் இருந்தேன், கொண்டுட்டேன், நான் தப்பு பண்ணலை, இன்னொருத்த வந்து நான் எனக்கு வந்து பச்சதுன்னா ஒருத்தன் எடிட் பண்ணி கொண்டுட்டேன், இதுக்கு முடிவே கிடையாது. தீவிரவாதம் அப்படின்றது எந்த ஒரு கல்ச்சர் சொசைட்டிலையுமே அங்கீகரிக்கக்கூடியது, அதுக்காக அவன் தீவிரவாதியாக மாறணுன்றதெல்லாம் கதை, அதை வந்து எந்த இதையுமே எடுத்துக்க முடியாது. ஏன்னா நான் எல்லாத்துலேயுமே சட்டத்திட்டங்கள் இருக்குது, எல்லார்ட்டையுமே இது இருக்குது. இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கோம், நம்ம நாட்டில் என்ன எல்லாரும் துப்பாக்கி எடுத்துகிட்டு தீவிரவாதிகளாக மாறிடுறோம் கிடையாது. இன்னைக்கு இதே நாட்டில் அரசியல்வாதிகள் கொள்ளடிக்கிறாங்கன்னு பேசின நாட்டில் எத்தனையோ முதல்வர்கள் ஜெயிலில் இருக்கிறதை நம்ம பார்த்தோம், எப்பேற்பட்ட கொம்பனாக இருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் அவங்க இருக்கும்போது ஆடுவாங்க, அதன் பிறகு அவங்க நிலைமையெல்லாம் என்னாச்சுன்னு பார்க்குறோம். ஸோ இது நம்ம மேலே ஒரு ஜுடிஷியரி மேலேயும் அரசாங்கத்தின் மேலேயும் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் மேலேயும் மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை. இப்போ அந்த பாயிண்டில் நான் இதுக்காக போய் தீவிரவாதியாக மாறுறேன் அப்படின்றத எடுக்க முடியாது. ஸோ இந்தியா தீவிரவாத தாக்குதல்கள் யார் செய்தாலும் உலகம் முழுக்க இந்தியா பை டூத் அண்ட் நெயில் அதை எதிர்க்கும், அதை தான் நம்ம ஹமாஸோட எதிர்ப்பில் அந்த முதல் நாளில் நம்ம பண்ணோம். அதன் பிறகு இஸ்ரேலுடைய அத்துமீறல்கள் அதிகமாகுது, நீங்கள் இந்த போரை நிறுத்துங்க, இது சரியான முறை கிடையாதுன்னு சொல்கிறதும் இந்தியா தான். பாலஸ்தீனர்களுக்கு அங்கே வாழ்வுரிமை இருக்குது, நீங்கள் போய் பாலஸ்தீனில் ஆளக்கூடாது, அவங்கள வந்து கொடுமைப்படுத்தக்கூடாது, அவங்களுக்குன்னு தனி நாடு இருக்குது, அவங்களுடைய ஜனநாயக முறைப்படி அங்கே ஒரு அரசு இயங்கணும், அந்த அரசை நீங்கள் சுதந்திரமாக இயங்க விடணும்னு சொல்கிறதும் இந்தியா தான். சூப்பர் சார். ஸோ அதே மாதிரி நம்ம வியட்நாமோட பிரசிடென்ட் இந்தியா வந்திருக்காப்புல, அப்போ மோடி அவர்கள் சொல்லும்போது நாங்கள் வந்து எக்ஸ்பான்ஸ்டாக இருக்க மாட்டோம் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. அது இல்லாமல் நம்ம வியட்நாமுக்கு வந்து $300 பில்லியன் சம்திங் கொடுத்து லைன் ஆஃப் கிரெடிட் வேறு கொடுத்துருக்கோம். இதை வந்து எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சவுத் சைனா சீல வந்து சைனாவோட ஆதிக்கம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக கொடுக்குறோம், ஏன்னா அதனால பெரிய பிரச்சனைகள் வரலாம் அப்படின்ட்டு. ஸோ அதனால் இப்போ சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் மறுபடி மோதல் ஆரம்பிக்குமா? இல்லை, சைனாவோட இந்தியாவோட முதல் போயிட்டு தான் இருக்குது. என்றைக்கு ஷி ஜின்பிங் வந்தாரோ அது வந்து ஓப்பனாக தெரிய ஆரம்பிக்குது. 2012 கடைசி வரைக்கும் நான் தான் பிரசிடென்ட், ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற அளவுக்குலாம் மாற்றி வச்சிருக்கேன். ஆமாம், அவரோட ஒன் மேன் ரோலில் தான் அவர் போயிட்டு இருக்காப்புல. மாசே தூங்க விட நான் பெரிய ஆளாக வரணும்,
அந்த நாட்டோடைய கரன்சியில் வரணும் அப்படின்றது தான் அவருடைய கனவு. அவங்க எக்ஸ்பான்ஷனிஸ்டாக போயிட்டுருக்காங்க. ஸோ சீனாவுடைய கடந்த 10 வருட ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இது யாருது, இது எங்களுக்கு, இது யாருது, இதுவும் எங்களுக்கு. தென்சீன கடல் பகுதி அப்படின்றது பிலிப்பைன்ஸ்லேருந்து 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கடற்பகுதி பகுதி எங்களுக்கு. ஏன்னா எங்கள் 9 டாஷ் லைன். நாங்கள் மிங் டைனாஸ்டியில் இருக்கும்போது நாங்கள் இதெல்லாம் எங்ககிட்ட தான் இருந்துச்சு. அப்போ நீங்கள் வந்து சைன் போடலை, நீங்கள் வரல, நாங்கள் எடுத்து செஞ்சோம் அப்படின்ட்டு. இப்போ இதுக்கு அகைன்ஸ்டாக இந்தோனேஷியா சர்வதேச நீதிமன்றத்துக்கு போனாங்க. இந்தோனேஷியாவுக்கு சார்பாகவும் வந்துச்சு, ஆனால் நாங்கள் ஒத்துக்க மாட்டோம். அப்போ நாம் என்ன பண்ணலான்னா, இதே நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த ஒரு இப்போ மிங் டைனாஸ்டி ஒரு 1000 வருஷம் முன்னாடி நாங்கள் வந்து எங்ககிட்ட இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்தில், அப்போ நம்ம ராஜராஜ சோழன் வரலாறு எடுத்துகிட்டு இன்னைக்கு கம்போடியா வரைக்கும் நம்மளதுன்னு சொல்லி கிளைம் பண்ணலாம் சார். அது இப்போ இன்னைக்கு வேர்ல்டோட ரெஃபரன்ஸ் என்ன, 2ஆம் உலகப் போருக்கு அப்புறம் யார் எப்படி செட்டில் ஆனாங்களோ அதான் பாடு. அதில் நிறைய இடத்துல இருக்குது பிரச்சனைகள் இருக்குது. இது எல்லாமே பிரிட்டிஷ் உருவாக்கின பிரச்சனைகள் தான். இன்றைக்கி இந்தியா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க, நேபாளில் தங்களுடைய ப்ரெசன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, பங்களாதேஷ் பூட்டான் இலங்கை மாலத்தீவு எல்லா இடத்துலையும், பாகிஸ்தான் அவங்க அடிமை நாடாகவே மாறிடுச்சு. இந்தியாவை சுற்றி ஒரு போட்டு ஒரு நெக்லஸ் அப்படின்றது ஒரு இது பண்ணுறாங்க, ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு முத்து மாலை அவங்க மேலே போட்டு அவங்க நெருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா வந்து அதே ஸ்ட்ராட்டஜி தான் அங்கே யூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஃபிலிப்பைன்ஸுக்கு பிரம்மோஸ் ரக ஏவுகணைகள் கொடுத்துருக்கோம், குறிப்பாக கடல்லேருந்து தாக்கக்கூடிய ஏவுகணைகள் கொடுத்துருக்கோம். இந்தோனேஷியா கூட பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு, மலேசியா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்ருக்கு, இப்போது வியட்நாம் கிட்டையும் நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். இந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. சீனாவுடைய அடி வைத்து பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுக்குமே இந்தியா ஆசியான் நாடுகள்னு சொல்லக்கூடிய அந்த நாடுகளுக்கு தனிப்பட்ட உறவை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கு. அதோட ஒரு பகுதி தான் வந்து இந்தியாவோட வியட்நாமுடைய இது. இந்த விசிட்டில் 3 முக்கியமானது இருக்குது. அந்த 300 மில்லியன் நீங்கள் சொன்ன லைன் ஆஃப் கிரெடிட் அப்படின்றது மேரிடைம் செக்யூரிட்டி கொடுத்தது. அது ஒரு நிதி உதவி கிடையாது. அது ஒரு நாட்டுக்கு நீங்கள் செலவுக்காக அவங்களுடைய பட்ஜெட்டில் இது சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கல. அந்த 300 மில்லியன் டாலர் அப்படின்றது இன்னும் ஒரு 3 மாதம் 4 மாதம் காலத்துக்குள்ள அந்த அறிக்கையை வரும். பிரம்மாஸ் ரக ஏவுகணையாவோ இல்லை ஒரு போர்க்கப்பலோ நம்ம கொடுப்போம், 1 இல்லாட்டி 2 போர்க்கப்பலோ நம்ம கொடுப்போம். ஏற்கனவே INS கிருப்பான் அப்படின்ற ஒரு போர்க்கப்பலை போன வருடம் ஒரு இயங்கி கூட்ட செயலில் இருந்த ஒரு கப்பல், இயங்கி கொண்டிருந்த ஒரு கப்பலை போர்க்கப்பலை நாம் அவங்களுக்கு கிஃப்டாக கொடுப்போம். இந்தியாவுடைய வரலாற்றிலே இதுதான் முதல் முறை இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய கப்பலை இன்னொரு நாட்டுக்கு கிஃப்டாக கொடுக்கறது அப்படின்றது இதுதான். அந்த கப்பல் இப்போ தென்சீன கடல் பகுதிகளில் அவங்கக்கிட்ட இருக்குது, அந்த இடத்துல இப்போ ரோந்து போயிட்டுருக்கு, அங்கே அவங்கக்கிட்ட இருக்குது. ஸோ சீனாவை சுற்றி இருக்கக்கூடிய சிறு சிறு நாடுகள் அவங்க தனியாக அந்த நாட்டை எதிர்க்க முடியாது. ஆசியான் கூட்டமைப்பில் ஓரளவுக்கு அவங்க வந்து கட்டுப்படுத்தலாம், ஆனால் இந்தியா போன்ற ஒரு மிகப்பெரிய நாடு தேவை. அப்போ இந்தியாவுடைய உதவி தேவை அப்படின்ற போது அவங்க வந்து என்ன பார்க்குறாங்கன்னா, ஆசியான் உள்ள நாடுகள் எல்லாருமே, இந்த சின்ன சின்ன நாடுகள் கம்போடியாவில் ஆரம்பித்து அந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்கா சைடு போயிட்டோம்னா தாய்வான் நிலைமை நமக்கு வந்துடும், ஏன்னா சீனாவோட அச்சுறுத்தல் ரொம்ப அதிகமாகிடும். அதே மாதிரி சீனா சார்பாக போயிட்டோம்னா நம்மளோட இறையாண்மையே போயிடும். அப்போ ரெண்டுத்துக்குமே, ரெண்டு பவர் பிளாக்லேயும் வராமல் இன்னொரு சப்போர்ட் அவங்களுக்கு தேவை. அந்த இன்னொரு சப்போர்ட் அப்படின்றது இந்தியாவை ஒரு ஒரு ஆசியாவில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக, சைனாக்கு அடுத்த ஒரு மிகப்பெரிய சக்தியாக அந்த நாடுகள் எல்லாமே பார்க்குறாங்க. அப்போ தான் இந்த பாயிண்ட் நம்ம வருது. நமக்கும் வியட்நாமுக்கும் இன்னொரு முக்கியமான ஒரு இது இருக்குது. வியட்நாமும் சைனாவால் தாக்கப்பட்ட ஒரு நாடு, படையெடுக்கப்பட்டு அந்த போரில் தோற்று போனாங்க சைனா, வேறு விஷயம். இந்தியாவும் சீனாவின் படையெடுப்பை சந்தித்த ஒரு நாடு. இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்றத ஒரு இது இருக்குது. ரெண்டாவது கலாச்சார ரீதியாக நமக்கு வந்து ஒரு பெரிய ஒற்றுமை இருக்குது. எங்கே நமக்கு வந்து டிஃப்ரென்சஸ் வருதுன்னா, நாம் காம்படிட்டர்ஸ் வியட்நாம் கூட. சைனா பிளஸ் ஒன் பாலிசியில் உங்களுக்கு அந்த ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்க நாடுகள் எல்லாமே என்ன சொல்லுவாங்கன்னா, சைனா பிளஸ் ஒன் அப்படின்றது ஒரு இனிமேல் ஃபியூச்சரில் வேணும், சைனா நம்பி உட்காந்துருக்க முடியுது. என்ன சிம்பிளாக அர்த்தம்னா, சைனாவில் ஒரு ஃபேக்ட்ரி இருந்துச்சா வெளியில் ஒரு ஃபேக்ட்ரி இருக்கணும் அப்படின்றது தான். உதாரணத்துக்கு ஐஃபோன் நீங்கள் பார்த்தீங்க, சைனாவில் தான் உற்பத்தி ஆகிட்டு இருந்துச்சு, இப்போ சென்னையில் ஒரு இடத்துல உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ சைனா பிளஸ் ஒன்னில் ஐஃபோன் வந்துட்டாங்க, ஆப்பிள் வந்துட்டாங்க. இப்போ அந்த இடத்துல நாமும் வியட்நாமும் காம்படிட்டர்ஸ். வியட்நாம் நம்மளோட ரொம்ப முன்னேறிய ஒரு நாடு தொழில்துறையில். நம்மளை மாதிரி ஒரு நிறுவனத்தை தொடங்கி இந்த அளவுக்கான மின்சார கட்டணம்லாம் நீங்கள் கட்டி வியட்நாம்லாம் இது பண்ண முடியாது. ரொம்ப காம்படிட்டிவாக இருக்கிறாங்க, ரொம்ப ஒரு லஞ்ச லாவணியம் ரொம்ப கம்மியான ஒரு நாடு, ஒரு தொழில்துறை தொடங்கிறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு நாடு. ஸோ அவங்க அந்த இடத்துல கற்றுக் கொடுக்குறாங்க. இயற்கை விவசாயத்தில் ஒரு முன்னோடியான ஒரு நாடு, இது ரொம்ப முன்னேறிய ஒரு நாடு. சிறு இடம் தான் இருக்கும் அவங்ககிட்ட, நம்மளோட 4 மடங்கு 5 மடங்கு உற்பத்தியில் அவங்க வந்து அதிகமாக இருக்கிறாங்க. ஸோ விவசாயத்துறையில் அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறாங்க. நாம் அவங்களுக்கு டிஃபென்ஸ் சப்ளையராக மாறுவோம்.
நம்பிக்கையான ஒரு டிஃபென்ஸ் சப்ளையராக மாறணும். அதுக்கு தான் அந்த $300 மில்லியன் நீங்கள் பிரம்மோஸ் எடுத்துக்கங்க ஃபஸ்ட்டு. நீங்கள் கொடுக்கும்போது கொடுங்க, ரொம்ப ஒரு கம்மியான ஒரு வட்டியில் நீங்கள் கொடுக்கும்போது கொடுங்க அப்படின்ற அக்ரிமெண்ட்டை கொண்டு வரும். அடுத்த கட்டமாக வியட்நாம் கடற்படையோடு சேர்ந்து ஒரு கூட்டு இராணுவ பயிற்சி இந்திய கடற்படையை சீக்கிரம் செய்வாங்க அந்த 6 மாதத்து காலத்துக்குள்ளே. அதன் பிறகு வியட்நாமோட கடல் பகுதிகளில் ஆயில் அண்ட் கேஸ் எக்ஸ்ப்ளோரேஷன், இயற்கை எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெய், அது வந்து இருக்கா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி செய்யறதுக்கு ONGC நிறுவனம் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட சைனா உரிமை கொண்டாடக்கூடிய ஒரு பகுதி, ஆனால் வியட்நாம் உண்டான ஒரு பகுதியில் இந்தியாவுடைய ஒரு அரசு நிறுவனம் போய் இப்போ ஆயில் அண்ட் கேஸுக்கு வந்து எக்ஸ்ப்ளோரேஷனை ஆரம்பிக்கிறாங்க. ஸோ கேமை நம்ம அவங்க சைடு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். தென்சீன கடல் பகுதிகளில் கடந்த 2 வருடத்தில், அதாவது இந்தியாவோட கடற்படைக்கு ஒரு காலத்தில் கேட்டிங்கன்னா மலாக்கா ஸ்ட்ரெயிட்டை தாண்டி நாங்கள் போக மாட்டோம். ஒரு டைமில் இன்னொரு எக்ஸாம்பிள் அவங்க சொல்லணும்னா 2012 நினைக்கிறேன், அப்போது ஏகே ஆண்டனி அவர்கள் டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்தபோது மலபார் எக்ஸைஸ் இங்கே வந்துச்சு. மலபார் எக்ஸைஸை வந்து அப்போது பெருசாக அட்வர்டைஸ் பண்ணிடாதீங்க, சீனாவை கோபப்படுத்திடும் அன்றைக்கி ஒரு கொள்கை ரீதியாக அவங்க சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 வருஷம் அந்த அக்சஸை கேன்சல் பண்ணாங்க. ஏன் கேன்சல் பண்ணாங்கன்னா கேரளாவில் அதுக்கு எதிர்ப்பு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டொமஸ்டிக் பாலிட்டிக்ஸ், கம்யூனிஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம பண்ணக்கூடாது, அதுக்கு ஏன் மலபார்னு பேர் வைக்கிறீங்க, மலபார்னா கேரளா அப்படின்ட்டு வருதுன்ட்டு. நாம் ரொம்ப தயங்கி தயங்கி போயிட்டு இருந்தோம், சீனாவை அச்சுறுத்தவே கூடாது, சீனாவை மறைச்சக்கூடாது, பகைச்சுக்கிட்டோம்னா அவங்க இது பண்ணிடுவாங்க. ஸோ அதுதான் அடுத்த கோவம். ஏன்னா நீங்கள் காங்கிரஸ் பீரியட்லேயும் நீங்கள் செக்யூரிட்டி பார்த்துருப்பீங்க, இப்போ பாஜக மோடி அவர்களோட பீரியட்லையும் செக்யூரிட்டி பார்த்துருப்பீங்க, அவங்கள கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது? இல்லை, நீங்கள் இந்திய சீனா யுத்தம் அப்படின்றது இந்த பவர் ஸ்ட்ரகிள் எப்போ செட்டில் ஆகும் அப்படின்னா ஒரு யுத்தத்துக்கு அப்புறம் தான் செட்டில் ஆகும். நிச்சயமாக எழுதி வச்சுக்கோங்க, இந்தியா சீனாவோட வார் அப்படின்றத நிச்சயமாக இருக்குது. அடுத்த 10 வருடமா 15 வருடமா நமக்கு தெரியாது, ஆனால் இந்த யுத்தம் இருக்குது, வரலாற்றில் இந்த யுத்தம் வரும். இப்போது இதை நீங்கள் 2 விதமாக ஹேண்டில் பண்ணலாம். ஒன்று, இந்த யுத்தத்துக்கு நீங்கள் தயாராகணும், பொருளாதார ரீதியாக இராணுவ ரீதியாக, அப்புறம் உங்களுடைய கட்டமைப்பு, இந்த மூணும் உங்களுக்கு வந்து வேணும். 4வது, உங்களுடைய வெளிநாட்டு உறவுகள், எதிரிக்கு எதிரி நண்பன்ற கொள்முதல், உங்களோட அமெரிக்காவோட உறவு எப்படி இருக்குது, சைனாவோட உறவு, ரஷ்யாவோட உறவு எப்படி இருக்குன்ட்டு. யூபிஐ டைமில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா போஸ்ட்போன் பண்ணிட்டாங்க, இது இப்போ கவனிக்க வேண்டாம், இதில் போய் இப்போ நம்ம கையை வச்சோம்னா ரோடு போட்டோம்னா சீனா சண்டைக்கு வந்துடுவாங்க, ஏதாவது போய் பண்ண போனோம்னா. இதை ஃப்ளோர் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் ஏகே ஆண்டனி அவர்களே சொல்லியிருக்காரு, சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் நினைக்கிறேன் அவங்க கொஸ்டின் எழுப்பும்போது இதை அவர் ஃப்ளோர் ஆஃப் த பார்லிமெண்ட்டில் சொன்னார், நாங்கள் அந்த சைடு டெவலப் பண்ணாததுக்கு ரீசன் வந்து சீனாவுடைய இது வந்துடும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா சீனா முதலீடுகளும் அதிகமாக இந்தியாவுக்கு வர ஆரம்பிச்ச டைம், நம்ம பொருளாதார ரீதியாக அவங்கள்ட்ட இருக்கும் பொழுது சீனாவுக்கு இந்தியா தேவை, மிகப்பெரிய மார்க்கெட், ஹை க்ரோயிங் மார்க்கெட் இந்தியா. இப்போது நம்ம 2017 ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணுறோம், தோக்லாமில் அவங்க ஆல்மோஸ்ட் உள்ளே வந்துட்டாங்க, இந்திய படைகள் போய் நிற்கிறாங்க. அப்போது இது எவ்வளோ நாள் நீங்கள் தள்ளி தள்ளி வந்துட்டு இருக்க முடியும், உள்ளே வந்துட்டே தான் இருப்பாங்க. அப்போ நீங்கள் எதிர்த்து நின்ற வேண்டிய கட்டாயம் இருக்குது. அப்போ தான் 2017 ஃப்ளாஷ் பாயிண்ட் தான் 2020 நம்ம கல்வானில் பார்த்தோம். அதன் பிறகு இப்போ இந்திய இராணுவமோ இல்லை இந்திய அரசாங்கமோ இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் சைனாவை நம்புறதா இல்லை. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பார்டர் இஷ்யூ தனியாக வைங்க, அதை பார்த்துக்கலாம், நம்ம வந்து வர்த்தகம் நம்ம பொருளாதாரம் பற்றிலாம் நம்ம பேசுவோம், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றிலாம் பேசுவோம் அப்படின்ட்டு. ஜெய்சங்கர் அவருடைய பேச்சை திரும்பவும் நீங்கள் கேட்டிங்கன்னா பார்டர் தனி இது தனியும் கிடையாதுங்க, பார்டர் சால்வ் ஆனால் தான் இங்கே இதெல்லாம் பேச முடியும் அப்படின்றது நம்ம ஒரு சேனல் எடுக்கிறோம். இப்போ நம்ம அந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிட்டு வரோம், நம்மளோட 5 மடங்கு வலிமையான பொருளாதாரம், நம்மளோட ஒரு வலிமையான இராணுவம் எல்லாமே இருக்குது. ஆனால் இன்னைக்கு இந்த கடந்த ஒரு 10 வருடங்களில் நம்ம க்ளோஸ் பண்ண கேப்பு, அது ரஃபேலாக இருக்கட்டும், உங்களோட பீரங்கிகளாக இருக்கட்டும், கடைசியாக இந்தியா எப்போ பீரங்கி வாங்கிச்சு தெரியுமா உங்களுக்கு, இப்போ இருக்க பீரங்கியோட போஃபர்ஸ், போஃபர்ஸ் அப்போ அதுக்கப்புறம் நம்ம பீரங்கியே வாங்கலாம், போர் விமானங்கள் கடைசியாக நம்ம வாங்கினது மிரர். அதான் சார், எது வாங்கினாலுமே இதில் ஊழல் பண்ணி ஊழல் இன்னைக்கே அந்த ரியாலிட்டியை மாறி 2வது ஆத்ம நிர்பார் சுயசார்பு அப்படின்ற கொள்கையில் வெளிநாட்டை நம்பி உட்காந்துருக்க முடியாது அப்படின்றதுனால இன்னைக்கு ரெண்டுத்தையுமே நம்ம சேர்த்து ஆரம்பிச்சிருக்கோம். டிஃபென்ஸ் வந்து ஒரு செலவு மட்டும் பண்ணக்கூடிய ஒரு இதுவாக இல்லாமல் உற்பத்தி துறை இங்கே இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வளரணும் அப்படின்றது தான் இந்த வருடம் நம்மளுடைய ஆயுத ஏற்றுமதிக்கு 50,000 கோடி டார்கெட் வச்சுருக்கோம். ஒரு காலத்தில் வந்து இது 500 கோடி கூட இருந்தது, 50 கோடி கூட இருந்தது கிடையாது. இப்போது இதோடைய அர்த்தம் என்னென்னா நம்மளும் போகிறது ரெடியாகிட்டு தான் இருக்கும். பட் இந்தியா சீனா மேலாம் படையெடுப்புள்ள சக்தி வாய்ந்ததா இப்போதைக்கு கிடையாது. பட் சீன படையெடுப்பை சமாளிக்க சீனாவை தடுத்து தோக்கடிக்கக்கூடிய அளவுக்கு இந்தியாவோட இராணுவம் இருக்கா, நிச்சயமாக இருக்குது. அந்த அந்த பயணத்தை தான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்க சார், சூப்பராக சொல்லுங்க சார். அடுத்து பார்த்தோம்னா இந்தியா லெவலில் பாலிடிக்ஸ் வருவோம் சார்.
பார்லிமெண்ட்டில் வந்து அதாவது நீங்கள் ஓபிசி இல்லை, அல்வா தயாரிக்கும் போது ஓபிசிக்காரன் இல்லை, எஸ்சிக்காரன் எஸ்டிக்காரன்னு மொதல் உங்கள் கேஸ்ட் என்னன்னே தெரியாது, அப்புறம் எப்படி எங்கள் கேஸ்ட்ன்னு ஆரம்பிக்கிறதுனு சொன்னது வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு சார். அனுராக் தாக்கூர் சொன்னது வந்து குறிப்பிட்டு சொல்லலை, ஆனால் எல்லாருமே ராகுல் காந்திக்கு தான் சொன்னதாக பார்க்கப்படுது சார். இப்படி கேஸ்ட் சயின்ஸ் எடுக்கிறதுனால என்ன பாதிப்புகள், என்ன ப்ளஸ்ஸு? ஃபஸ்ட்டு நீங்கள் சென்சஸ் எடுத்தே ஆகணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா 2011 டேட்டா வச்சுட்டு போயிட்டுருக்கோம், 14 வருடங்களில் என்ன மாறி இருக்கு என்ன இருக்குன்றது நமக்கு தெரியாது. அப்போது 2021 எடுத்துருக்கணும், கோவிட் டைமு டிலே ஆச்சு, இப்போ கோவிடெல்லாம் முடிஞ்சது, சென்சஸ் எடுத்தே தான் ஆகணும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா நீங்கள் வந்து இந்தியா வந்து ஒரு சோஷியல் வெல்ஃபேர் ஓரியன்ட் கண்ட்ரி. எல்லா இப்போ நீங்கள் ஒரு தமிழக அரசோட மகளிர் திட்டமாக இருக்கட்டும், சுய உதவி திட்டமாக இருக்கட்டும், எந்த ஒரு திட்டமாக இருந்தாலும் எடுங்க, அடிப்படையாக என்ன வருது அதில், உங்களுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் என்ன, நீங்கள் எந்த ஜாதியை சேர்ந்தவங்க, எந்த ஊரை சேர்ந்தவங்க, இப்போது பட்டியலினத்தை சேர்ந்தவங்களுக்கா உங்களுக்கு மானியம் அதிகம், நீங்கள் வந்து பேக்வர்ட் காஸ்ட் இருக்கீங்களா உங்களுக்கு மானியம் கம்மி, சிறு விவசாயியா குறு விவசாயான்னு சொல்லி இந்தியாவுடைய ஒரு 70% மக்கள் வந்து இதை நம்பி தான் வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ அதுக்கு அடிப்படையான டேட்டா வந்து சென்சஸ் தான். ஸோ அதை எடுத்தாகணும். இப்போது கேஸ் சென்சஸ், கேஸ் சென்சஸ் அதில் ஒரு அடிஷ்னலாக ஒரு கேள்வி தான், நீங்கள் என்ன கேஸ்ட் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டு சென்சஸில் வந்து சேர்க்குறீங்க. இதையும் நீங்கள் எடுத்தோம், அதுலேயுமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அந்த டேட்டா வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அது இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு கர்நாடகாவில் எடுத்தாங்க, இன்னி வரைக்கும் ஏன் பப்ளிஷ் பண்ணல? அவ்வளோ செலவு பண்ணி கர்நாடக அரசாங்கம் எடுத்தாங்க, சித்தராமையா அவர்கள் முதலமைச்சராக முதல் நினைக்கிறேன், ஒரு ஒரு 10 வருடத்துக்கு முடியாமல் எடுத்தாங்க, இன்னி வரைக்கும் அந்த டேட்டா ரிலீஸ் பண்ணல. அப்போ எதுக்கு அதை நீங்கள் பண்ணுறீங்க? ஸோ இங்கே என்ன நடக்குதுன்னா, எந்த ஒரு கட்சி ரூலிங்கில் இருக்கோ, இது இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், போய் எடுத்து எதுக்கு மாற்றணும், இந்த கேஸ் காம்பினேஷன் எப்படின்றது கம்மியாக இருக்கா ஜாஸ்தியாக இருக்கா இதுவாக இருக்கா அதுவாக இருக்கா. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாடே எவ்வளோ ஜாதிகள் நாங்கள் எவ்வளோ சதவீதம் இருக்குன்னு சொல்லி அவங்க லைன் பண்ணுறாங்க. அப்போது இது ஒரு அஃபிஷியலாக ஒரு டேட்டா வரும்பொழுது இது ஒரு இதை வந்து கொடுத்துரும். இப்போ பீகாரில் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பீகாரில் டேட்டா எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் பண்ண பிறகு சில சேஞ்சஸ் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. இப்போ அந்த டே அந்த சென்சஸை எடுக்கணும்னு சொன்னது யார்? ராஷ்டிரிய ஜனதா தளம். அப்புறம் நிதிஷ்குமார் வெளியில் வர்றாரு, அந்த சென்சஸோடைய பப்ளிஷிங்க்கு உண்டான கிரெடிட் யாருக்கு போயிருக்கணும்? ஆர்ஜேடி தான் போயிருக்கணும். தேர்தல் ரிசல்ட் என்ன வந்துச்சு? நிதிஷ்குமார் நீ வரக்கூடிய காலங்களில் ஃபேக்ட் தான். இப்போது அந்த கோட்டா உங்களுக்கு என்ன தருது? கல்வியில் உங்களுக்கு ஒரு முன்னுரிமை தருது, கல்விக்கு அப்புறம் அரசு வேலைகளில் உங்களுக்கு வந்து ஒரு முன்னுரிமை தருது, அரசு வேலைகளை ஜாயின் பண்ண போகிறதுக்கு ப்ரொமோஷனில் சில இடத்துல முன்னுரிமைகள் தருது. இது மூணு தான். இப்போது ஏதோ ஒரு ஜாதி எடுத்துக்கங்க, அது எந்த ஜாதியாக வேணால் இருக்கட்டும், எத்தனை பேர் அந்த கோட்டாவை யூஸ் பண்ணி படிக்கிறாங்க கணிசமான அளவுக்கு, அதுலேயே உள்ள நிறையா காம்படிஷன் இருக்குது சரிங்களா. படித்து முடிச்சுட்டு எத்தனை பேர் அரசு வேலைக்கு போகிறாங்க? எத்தனை வேகன்சிஸ் இன்றைக்கி இருக்கு? 150 பேர் வேலை பார்த்துட்டு இருந்த பிஎஃப் ஆஃபீஸில் இன்றைக்கி 15 பேர் இருக்காங்க சரிங்களா. 250 பேர் வேலை பார்த்துட்டு இருந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸில் இன்றைக்கி 5 பேர் இருக்காங்க. எல்லாமே ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணி பண்ணிடுறாங்க. இன்ஃபோசிஸ்காரங்க அவங்க இது பண்ணிகிட்டு இருக்காங்க, தனியார் மயமாகிட்டு போயிட்டுருக்கு. இன்றைக்கி தமிழக அரசை கூட சொல்கிறாங்க, பல துறைகள் நம்ம நஷ்டத்தில் எங்கிட்டு இருக்கோம், தனியார் அது உண்மை தான். நீங்கள் தனியார் மயமாக்கினா தான் அங்கே காம்படிட்டிவ் ஸ்பிரிட் வரும், அங்கே வந்து இது இருக்கும். அரசு நிறுவனங்களுடைய ஒரு சில நிறுவனங்களை விட்டு எடுத்து பாருங்க, இப்போ அமுல் பெரிய நிறுவனம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அமுலுக்கு கிட்டத்தட்ட மோனோபோலி சரிங்களா. பிஎஸ்என்எல் ஒரு காலத்தில் ப்ராஃபிட் இல்லைன்னுச்சுன்னா வேற யாருமே கிடையாது, நீங்கள் ஃபோன் வாங்கினா அங்கே தான் போய் வாங்கணும், ஹெச்எம்டி இருந்துச்சுன்னா அங்கே தான் நீங்கள் வாட்ச் வாங்க வாங்கணும். இப்போது இந்த இடத்துல உங்களுடைய நாடு பொருளாதார ரீதியாக வளர குறிப்பாக தனி மனிதனுடைய அந்த பெர் கேபிட்டல் இன்கம் வளர இந்த கோட்டா இது எல்லாமே வந்து தேவைப்படாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட நீங்கள் என்ன ஆகணும்னு போய் கேளுங்க. ஸ்டார்ட் அப் நிறுவனம் ஆரம்பிக்கணும், ஃபாரின்ல போய் வேலை செய்யணும், இங்கே இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் நிறுவனத்தில் வேலை செய்யணும், எத்தனை பேர் அரசு வேலைக்கு போகிறாங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு, அது கம்மியாகிட்டு வருது. ஸோ இந்த டேட்டாவில் இவங்க தயங்க வேண்டிய அவசியமே கிடையாது. பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன் சிலது வேணால் மாறலாம், அதுக்கு அவங்க ரெடி ஆகணும், இந்த கேள்வி கேட்டு என்ன இது பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம இந்த ஒரு 5வது 0 ஆரம்பித்து எங்கேயோ ஆரம்பித்து இப்போ இந்த 5வது மிகப்பெரிய பொருளாதாரமாக வரத்துக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் ஏதோ ஒரு வழியில் சப்போர்ட் பண்ணியிருக்கு, அது கேஷ் பேஸ் சிஸ்டமாக இருக்கட்டும் நம்மளோட இதுவாக இருக்கட்டும். ஆனால் இங்கேருந்து நீங்கள் 2வது பொருளாதாரமாக ஆகணும், 1 உலகத்தோட இந்த சக்தியாக ஆகணும் அப்படின்ற போது நீங்கள் மாற்றி தான் யோசிச்சு ஆகணும். அப்போ இதே சிஸ்டம் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போக முடியாது, உங்களை சில இடத்துல அது புல் பண்ணுது.
புல் பண்ணும்போது கேஷ் சென்சஸ்ல இந்த டேட்டாவால ஒரு மிகப்பெரிய பிரளயம் ஏற்பட்டுருமா அப்படின்னா அரசியல் கட்சிகள் பண்ணுவாங்க. மக்கள் வாழ்வில் இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துருமா அப்படின்னா கல்லூரி படிப்பு வரைக்கும் மேபி. இப்போ அதுலேயுமே இப்போ ஒரு 50-100 ஜாதிகள் வந்து பேக்வர்ட் கிளாஸ்னு கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. இப்போ ஒரு ஜாதி வந்து குறைஞ்சிருக்கு, இன்னொரு ஜாதி அதிகமாக இருக்கு, எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஆனால் அந்த பிசி கோட்டாக்குள்ளதானே நீங்கள் ஃபைட் பண்ணிட்டுருக்கீங்க. அப்போ என்ன ஆகும், அடுத்த லெவலில் என்ன ஆகும், உள் ஒதுக்கீடு வேணும். ஆமாம் சார், இப்போ வன்னியர் அப்படின் தான் சார் கேட்குறாங்க. நாங்கள் இத்தனை பேர் அதிகமாக மக்கள் இருக்கோம், எங்கள் கேஸ்ட் இவ்வளோ அதே பேர் இருக்காங்க, எங்களுக்கு 10.5% கொடுக்குன்னு கேட்குற காரணமே அதுதான் சார். இல்லை கண்டிப்பாக அவங்க கேட்குறதுல இது இருக்குது, ரெப்ரஸன்டேட்டிவாக எங்களுக்கு உள்ள இதுதான் பிராக்கெட்டு, இதில் நான் இவ்வளோ இருக்கேன், எனக்கு இவ்வளோ தேவை நான் கொடுங்கன்னு சொல்லிட்டு அப்போ எல்லா ஜாதியும் தான் கேட்பாங்க. அப்போ அது ஒரே தீர்வு வந்து கேஷ் சென்செக்ஸ் எடுத்து நீங்கள் அப்போ உள் கோட்டாக பிரிச்சுக்கலாம். நீங்க அதுவே ஒரு யூனிஃபைங் ஃபேக்டர் கிடையாது சார். சுப்ரீம் கோர்ட் கூட வந்து நீங்க சொன்னீங்க உள் கோட்டை அதுவும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அதுதான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நீங்க இப்ப என்ன எவென்ச்சுவலா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சமூகம் அப்படின்றது ஒரு வகையில் நீங்க ஜாதியை பில்டப் பண்ணிட்டு வரீங்க. இன்னொரு பக்கம் நம்ம வேற இதில் வளர்ந்துட்டு இருக்கு, நாடு வேற இதில் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்கு. இப்போ நீங்க சரி ஓகே, ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கு நீங்க உள் ஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்க, அடுத்தது இந்த இதோட முடிய போறது இந்த பாலிடிக்ஸ் கேஷ் சென்சஸ் எடுத்தாச்சு, சரி கோட்டால இது வருது மாறுது. இப்போ இங்கே எங்கே கிளாஷ் ஆகும், பிசி அதிகமாக இருக்காங்களா, ஓபிசி அதிகமாக இருக்காங்களா, எஸ்சி அதிகமாக இருக்கலாம், எஸ்டி அதிகமாக இருக்கலாம், சரி இங்கே ரீக்ளாசிஃபை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ இதை சார்பாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுவாங்களா, சரி ஏதோ ஒருதான் அடங்கிடுது, ரீக்ளாசிஃபை பண்ணி முடிச்சாச்சு, அடுத்து என்ன பண்ணுவாங்க, உள் ஒதுக்கீடு வேணும், இந்த ஜாதிக்கு ஓபிசிக்குள்ளே இவ்வளோ ரெப்ரஸன்டேஷன் இருக்குது வேணும்ட்டு. இப்போ அந்த ஜாதிக்குள்ள என்ன கிளாஷ் வரும், படித்தவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரங்க சரிங்களா, ஒரே ஜாதி உங்களுக்கும் அந்த கோட்டா இருக்கு, நீ நானும் ஒரே ஜாதி ஓபிசியில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க, நம்ம ரெண்டு பேரும் ஓபிசி, உங்களுக்கும் கோட்டா இருக்கு எனக்கும் கோட்டா இருக்குது, நான் கிராமத்தில் படிச்சுட்டு வரேன், நீங்கள் சென்னையில் சிட்டியில் உட்காந்து நல்லா படிச்சுட்டு வரீங்க, இது எங்கே போய் முடியிறது, எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன் மாதிரி. அது அதுக்குமே இது இது வந்து இந்த கான்செப்ட் ஆஃப் காஸ்ட் ஸ்பானிஷ் வேர்டு, அது அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் போடும்போது நம்ம எடுத்தோம், ஃப்ரான்ஸ்லேருந்து சோசியலிசம் எடுத்தோம், இங்கேருந்து இதை எடுத்தோம், பிரிட்டிஷ் வந்து எடுத்தோம், காஸ்டிசத்தை கொண்டு வந்து இங்கே போட்டோம், ஸோ இதெல்லாம் ஒரு போட்டு பிரிட்டிஷ்காரன் எழுதி வச்சுட்டு போனது, அது இதுதான் இந்த இது இந்த அதுன்னு சொல்லிட்டு. இது நான் என்ன சொல் என் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் என்ன பாலிடிக்ஸ் பண்ணாலும் இன்னும் 30 வருட காலத்துக்குள்ள இந்தியாவுடைய வளர்ச்சி இப்போ 7.8% நம்ம வளர்ந்துட்டு இருக்கோம். ஸோ 7% நீங்கள் வளர்ந்தீங்கனாலே பை பிரின்சிபல் ஆஃப் 7 கம்பவுண்டிங் பிரின்சிபல் நம்ம சொல்லுவோம் எக்கனாமிக்ஸில், நீங்கள் வந்து ஒரு 6-7 வருஷத்துக்குள்ள நீங்கள் பொருளாதார பொருளாதாரம் டபுள் ஆகிடும் சரிங்களா. அப்போது 2000 நான் 30 வருஷம் சொல்கிறேன் உங்களுக்கு, 2050 கணக்கு வச்சுக்கோங்க. ஸோ 50 நீங்கள் 7% ஆவரேஜாக நீங்கள் க்ரோ, 8% க்ரோ ஆனீங்கன்னா 4 times நீங்கள் மல்டிப்ளை ஆவீங்க கரெக்டுங்களா. அப்போ 4 times மல்டிப்ளை ஆகுனீங்கன்னா $45 billion $1 trillion $50 trillion உங்கள் எக்கனாமி இருக்கும், அதாவது சைனாவோட இன்னையோட ஜாஸ்தியான இருக்கும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கி இந்த கோட்டெல்லாம் வச்சு யாராவது இது பண்ண போகிறாங்களா, கிடையாது. யார் டாக்ஸ் கட்டுறா, எனக்கு என்ன கிடைக்குது, எனக்கு என்ன வசதிகள் கிடைக்குது, எனக்கு ஸ்கோப் இருக்கா இல்லையா, அடுத்தடுத்தது மேலே போயிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த கேஷ் பாலிடிக்ஸ்ன்றது மேபி இன்னொரு 20 வருஷம் லைவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட நீங்கள் வந்து கேஸ்ட் வச்சு நீங்கள் பேஸ் பண்ணி கொடுத்தாலும் சரி இது பண்ணாலும் சரி, ஏன்னா நம்மளுடைய வளர்ச்சி அதோட ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ என்னோட பார்வை தான். ஓகேங்க சார், சூப்பர் சார். சார் கடைசி ஒரு கேள்வி என்ன பண்ணால், இந்த கேரளா லேண்ட்ஸ்லைடு இருக்குது பார்த்தீங்களா சார், அது வந்து நம்ம நேச்சுரல் டிசாஸ்டர்னு எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க, ஆனால் ஒரே ஒருத்தர் மட்டும் அதாவது இது வந்து மேன்மேட் டிசாஸ்டர், நீங்கள் பண்ண தவறுனால தான் நடந்திருக்குன்னு மாதவ் கட்கில்ன்றவர் வந்து நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரிப்போர்ட்டை கொடுத்தேன், அது உருப்படியாக பண்ணியிருந்தீங்கன்னா இவ்வளோ சாவு நடந்திருக்குமா அப்படின்ற அளவுக்கு போய் பேசியிருக்கார் சார். அதை பற்றி உங்களுக்கு கருத்து இல்லை, ஒரு எக்ஸ்பர்ட் அவர் ரிப்போர்ட் கொடுத்துருக்காரு, அவர் இதுக்கு மட்டும் சொல்லலை, வயநாடுக்கு மட்டும் இல்லை, மேற்கு தொடர்ச்சி மலைக்கு மொத்தமாக கொடுத்துருக்காங்க, ஃபுல் வெஸ்டர்ன் கார்ட்ஸும் கொடுத்துருக்காரு. மேற்கு தொடர்ச்சி மலை ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு பகுதி, அது இல்லாமல் இந்தியா இருக்க முடியாது, நல்லா கவனிச்சிக்க. மேற்கு தொடர்ச்சி மலை கோவாவோட முடியுது, அதை தாண்டி நீங்கள் மகாராஷ்டிரா தாண்டி முடிஞ்சு போயிடுது, அதுக்கப்புறம் பாருங்கள் பாலைவனம் ஆரம்பிச்சிருது ராஜஸ்தான். ஸோ இந்த இந்த இடத்த நீங்கள் பாதுகாக்காமல் விட்டீங்க அப்படின்னா நாடு பாலைவனம் ஆக்கிறது தான். இது ரொம்ப பேசிக்காக ஜியாகிரபி படித்தவங்களுக்கு ஜியாலஜி படித்தவங்களுக்கு தெரியும். இதில் பிரச்சனை என்னென்னா, எப்போ பிரச்சனை வந்தாலும் ஒரு கமிஷன் ஒன்று போடப்படுது. இந்தியாவுடைய வரலாற்றில் கடந்த 80 வருஷத்தில் எத்தனை கமிட்டி எத்தனை கமிஷன் போட்டு அவங்க ரிப்போர்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கோம், நம்மக்கிட்ட அக்கௌண்டபிலிட்டி கிடையாது. இப்போது அவங்க ரிப்போர்ட்டில் கொடுத்துருக்காங்க, அந்த நதியோடைய வழியில் நீ வீடுகள் கட்டாதீங்க, அந்த ஏரியை மறித்து வீடு கட்டாதீங்க, எல்லாமே நம்ம பண்ணிட்டு தான் இருக்கோம், ஒரு ஒரு முறை இயற்கை பேரிடர் வருது, அதன் பிறகு ஒரு கமிட்டி ஒன்று போடப்படுது. இல்லை இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி முதல் கமிட்டியோட ரிப்போர்ட் எடுத்து பார்க்குறீங்க,
இப்போ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, திரும்பவும் நம்ம அந்த பிரச்சனையை சமாளிக்கிறோம் சந்திக்கிறோம் அப்படின்ற போது அதில் சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு ஏதாவது அக்கௌண்டபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ உங்களுடைய கான்ஸ்டியூஷனில், நம்மளுடைய அரசியல் சட்டமைப்பில் பப்ளிக் சர்வெண்ட் அக்கௌண்டபிலிட்டி பில் அப்படின்றது எத்தனையோ வருடத்துக்கு முன்னாடி எடுத்து வந்தாங்க, இன்னி வரைக்கும் அதை செயல்படுத்தலை. அதை செயல்படுத்தாத வரைக்கும் நாம் இப்போ தலைப்புச் செய்தியாக அதை பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னும் ஒரு வாரம் கழிச்சு எல்லாம் மறந்துடும். இன்னொரு ஒரு வருடம், மூன்று வருடம், நான்கு வருடம் கழிச்சு அந்த மாதிரி தவறாக நடக்கக்கூடாது, இயற்கை பேரிடர் எப்படி நடக்கும் நம்ம சொல்ல முடியாது. இன்னொரு முறை வந்துச்சுன்னா திரும்பவும் அதே ரிப்போர்ட்ஸ் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். கரெக்டிவ் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஒரு சில அரசுகள் நம்ம பார்க்கலாம். ஒடிசா மாநில அரசு எக்ஸலண்ட்டாக அவங்க பண்ணுறாங்க, இமாச்சல் கண்டிப்பாக அவங்க ஓரளவுக்கு பாடம் கற்றுக்கிட்டு அவங்க நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க, உத்தராகண்ட் அவங்களும் பல பாடங்கள் கட்டிட்டு அவங்க எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் இப்போது நாம் அதில் கற்றுக்கிறோமா அப்படின்னா, ஆஸ் அ கண்ட்ரியாக அது நாடாக நம்ம வந்து நம்ம சீரியஸாக எடுத்துக்கல. அடுத்த வீட்டில் என்னென்ன பிரச்சனை இருக்குது நமக்கு என்ன அப்படின்ற மாதிரி தான் போயிட்டுருக்கோம். ரெண்டாவது, கிளைமேட் சேஞ்சோட ஒரு கிளியர் எஃபெக்டும் இருக்குது. இது முழுவதும் மேன்மேடு நம்ம சொல்ல முடியாது, இயற்கையோடைய அந்த இதுவும் இருக்குது. இன்றைக்கி கூட ஒரு ரிப்போர்ட் ஒன்று படித்தேன், அந்த நதிக்கு வந்து மெமரி இருக்குது, அந்த வரக்கூடிய பெரு அந்த ஆறோ நதிக்கோ அதுக்கு ஞாபக சக்தி இருக்குது, அதோட ஒரிஜினல் ரூட்டை என்றைக்காவது மீட் எடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதையுமே நம்ம பார்க்குறோம். இனி அந்த மக்கள் போய் அங்கே குடியேறணுமா அப்படின்னா ஏறக்கூடாது, குடியேறக்கூடாது, சில பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக வந்து அறிவிக்கணும். அந்த ஆக்ஷன்ஸ்லாம் நம்ம எடுக்காம விட்டோம் அப்படின்னா வரக்கூடிய சந்ததியினர் இதை வந்து நிச்சயமாக சந்திப்பாங்க. இது ஜஸ்ட் ஒரு கமிட்டி ரிப்போர்ட்னு கிடையாது, எத்தனை கமிட்டி போட்டிருக்காங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா, வரலாற்று எடுத்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கமிட்டி ரிப்போர்ட் இருக்குது. இப்போ இதே நீங்கள் நார்த் எடுத்தீங்கன்னா, டெல்லி பக்கத்தில் குடுகாவம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆரவல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய ஆரவல்லி ரேஞ்ச் இருக்குது. நான் அங்கே ஒரு 10 வருட காலம் என்னோடய டெல்லியில் இருக்கும்போது நான் அந்த சைடு தான் சைக்கிளிங் போவேன். அப்போ நாங்கள் சைக்கிள் விட்டு போகும்போது பார்ப்போம், கண்ணு தாப்பில் அந்த மலை உடஞ்சிக்கிட்டே இருக்குது. அந்த மலை இல்லாட்டி டெல்லி பாலைவனம் ஆயிரும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ரிப்போர்ட்டே இருக்குது. அதையும் மீறி நீங்கள் உடச்சிட்டு தான் இருக்காங்க, வளர்ச்சின்னு காரணம் காமிக்கிறாங்க. இது ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணாமல் வந்து அதுக்கு நம்ம வளர்ச்சி வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் நீங்கள் பேலன்ஸ் பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா மலையிலலாம் மனுஷனால் உருவாக்க முடியாது, நமக்கே தெரியும். இப்போ அதோட இதை நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்க சார். சார், இந்த உங்களோட பொன்னான நேரத்தை இந்த மாதிரி நேஷனல் பாலிடிக்ஸ் இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. வணக்கம். ஜெயகாந்த்.